Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல கேப் ஸ்லீவ் வந்து டைப் 2 எப்படி பேட்டர்ன் போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் வந்து பேப்பர்ல எடுத்துக்கேன். நார்மல் ஸ்லீவ் நீங்க கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நீங்க எப்படி போடுவீங்களோ அதே மாதிரி நார்மல் ஸ்லீவ் நீங்க வந்து கட் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம நார்மலா ஸ்லீவ் கட் பண்ணுவோம்ல அடிச்சு திருப்பறதுக்காக அப்படி இல்லைன்னா வந்து ஃபோல்ட் பண்ணி அடிக்கிறதுக்காக அந்த மாதிரி கணக்கில் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் வந்து 1/2 இன்ச் எடுத்திருக்கேன். என்னோட ஸ்லீவ் மெஷர்மெண்ட் லென்த் பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சஸ், ஷோல்டர் ஜாயின் மட்டும் ஒரு 1/2 இன்ச்சஸ் சேர்த்து எடுத்திருக்கேன். ஹெடி மெஷர்மெண்ட் 6 இன்ச்சஸ்லேருந்து 3 இன்ச்சஸ்க்கு ஒரு லைன் போட்டுக்கிறேன். இதுக்கு பேர் வந்து கேப் ஹைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 3 இன்ச்சஸ் அப்படிங்கிறது வந்து எப்படி நான் சொல்கிறேன்னா, இதோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா செஸ்ட்லேருந்து உங்களோட செஸ்ட் மெஷர்மெண்ட் எவ்வளவோ அதுலேருந்து வந்து டிவைடட் பை 10 கொடுத்தீங்கன்னா அந்த மெஷர்மெண்ட் வரும். அதுதான் வந்து இங்கே மார்க் பண்ணும். இது வந்து 3 அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே இது வந்து செட் ஆகாது. ஸோ அதனால் வந்து என்னோட மெஷர்மெண்ட்டுக்கு 3. இப்போ கீழே வந்து ஸ்லீவ் பிரெத்து வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். இதுலேருந்து ஒரு 1.5 இன்ச் இல்லைனா ஃபஸ்ட்டு வந்து 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இதுலேருந்து ஒரு 1 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இந்த மாதிரி வந்து கர்வ் ட்ரா பண்ணணும். இது வந்து ஆர்ம் ஹோல் மெஷர்மெண்ட். இந்த மெஷர்மெண்ட் வந்து உங்களுக்கு 16 இருக்குது அப்படின்னா ஃபுல் ரவுண்ட் அந்த ஸ்லீவோட ஆர்ம் ஹோல் இருக்குல்ல, அது வந்து 16 இருக்குது அப்படின்னா இங்கே வந்து 8 இன்ச்சஸ் வரணும். அப்படி வரலன்னா இதோட எவ்வளோ வரலையோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே 1/2 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த நம்ம மார்க் பண்ணோம்ல ஸ்லீவ் பிரெத்துலேருந்து இங்கே வந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணோம். ஸோ நீங்கள் இது வந்து 1.5 இன்ச்சஸ் வரைக்கும் நீங்கள் போகலாம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது. இந்த மாதிரி ஸ்லீவ் மார்க் பண்ணி கர்வ் கொடுத்து உங்களோட மெஷர்மெண்ட்ஸ் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி வரல அப்படின்னா இந்த 3 இன்ச் நான் ஹைட் மார்க் பண்ணியிருக்கேன்ல அதை வந்து கீழே வந்து நீங்கள் மார்க் பண்ணும். இது வந்து 3.5 இன்ச்சஸ் வரைக்கும் போகலாம். அதுக்குள்ளேயே உங்களோட ஸ்லீவ் ஆர்ம் ஹோல் வந்து மெஷர்மெண்ட் வந்து வந்துடும். ஸோ உங்களோட ஸ்லீவ் மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் டீப் கட்டுக்கு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்லீமிங் அலவன்ஸ் விட்டு கட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட் டீப் கட் மட்டும் கொடுத்துக்கோங்க. சென்டர் நாட்ச் பண்ணிக்கோங்க. இது ஃப்ரெண்ட். இப்போ இது வந்து நார்மல் ஸ்லீவ் பேட்டர்ன். இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த மெஷர்மெண்ட் 3 இன்ச்சஸ் இருக்கா, இதில் வந்து 1/4 இன்ச் இல்லைன்னா 1 இன்ச் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1 இன்ச் ரெடியூஸ் பண்ணுறேன். இந்த கேப் ஹைட் இருக்குல்ல அதில், இது கீழே இருக்கிறதெல்லாம் வராது. கேப் ஸ்லீவ் அப்படிங்கிறது இது வந்து டைப் வந்து செகண்ட் டைப். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும், இப்படிதான் வரும். இது வந்து ட்ரிம் அவுட் பண்ணிக்கணும். இதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணிடுவோம். இது எப்படி அப்படின்னா, இது கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இது வந்து தேவைப்படாது. பாருங்கள், இந்த கேப் ஹைட் நான் 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன்ல, அதில் தான் வந்து 1 இன்ச்சஸ் வந்து நான் ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் 1/4 இன்ச் இல்லைனா வந்து 1 இன்ச் அந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணலாம். 1 இன்ச்சுக்கு ரொம்ப ரெடியூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சின்னதாக தெரியும். இது பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்லீவ். இது எப்படின்னா, நம்மளுக்கு ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு பாதி பாதி ஸ்லீவ் தான் வரும். அதாவது பேக்கில் ஜாயின் பண்ணும்போது பேக்கில் பாதி தான் வரும், ஃப்ரண்ட்டில் ஜாயின் பண்ணும்போது பாதி தான் வரும். பேலன்ஸ் பாதி வந்து அது வராது. இப்போது நீங்கள் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸ்லீவ் தூக்கிட்டு இருக்கும். நம்மளுக்கு ஷோல்டர் கிட்ட மட்டும் கேப் இருக்கும்ல, கேப்போட ஃப்ரண்ட் அந்த ஷார்ப்னஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கும். இந்த ஸ்லீவ் இப்படி தான் இருக்கும். ஆர்ம் ஹோலெல்லாம் தெரியும். இது வந்து ஸ்லீவ் இருக்கிற மாதிரி இருக்கும், பட் இது வந்து ஸ்லீவ்லெஸ் மாதிரி தான் இருக்கும் போடும்போது, வியர் பண்ணும்போது. இது எப்படி கட் பண்ணும் அப்படின்னா, இதுதான் வந்து பேட்டர்ன். நான் உங்களுக்கு ஒரு பீஸ் கட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த கிளாத் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது வந்து டபுளாக போடணும், இப்படி டபுளாக போடணும். ஏன்னா கீழே வந்து நம்ம எந்த ஸ்டிச்சுமே கொடுக்க போகிறதில்ல, ஃபோல்ட் பண்ணி அடிக்க போகிறதில்ல. ஸோ என்ன பண்ணுன்னா, ஸ்லீவுக்கு மேலே 1/2 இன்ச் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறக்கும் சேர்த்து நான் வந்து பேட்டர்ன் கொடுத்தாச்சு. இதுக்கு வந்து கீழே வந்து அப்படியே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது அப்படியே வந்து மார்க் பண்ணி கட் பண்ணணும். மார்க் பண்ணி இதை அப்படியே கட் பண்ணணும். ஏன்னா சீமிங் அலவுன்ஸ் சேர்த்தி கொடுத்துருக்கேன். கொடுக்கல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச் சேர்த்தி எக்ஸ்ட்ரா வந்து கட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து கட் பண்ணணும். நான் சீமிங் அலவுன்ஸ் சேர்த்தி கொடுத்தனால நான் வந்து அப்படியே கட் பண்ணுறேன். இப்போ
இப்போ இது வந்து ஃப்ரண்ட்டு, ஃப்ரண்ட் எது பேக்குக்கு எது வரும் நீங்கள் எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து சென்டர். இப்போ என்ன பண்ணுன்னா, உங்களை நான் ஜாயின் பண்ணியே காமிக்கிறேன் எப்படி ஸ்டிச் பண்ண அப்படின்னு ஜாயின் பண்ணி காமிக்கிறேன். என்ன பண்ணுன்னா, இப்போ இதை தான் வந்து ஸ்லீவ் ஆம் போல் அப்படின்னா, இப்போ இந்த பீஸ் இருக்குல்ல இது வந்து ஃப்ரண்ட் நாச், இது வந்து ஃப்ரண்ட்டில் வரும். இப்போ என்ன பண்ணால், ஷோல்டர் வந்து இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஆம் ஹோல் வந்து இன்னும் இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த சைடு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த சைடு கொஞ்சம் இருக்குது, ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணல. உங்களுக்கு நான் ரஃப் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஸ்லீவ் வந்து இப்படி இருக்கும், ஸ்லீவ் வந்து இப்படி இருக்கும். இந்த இடத்துல வந்து ஸ்டிச் பண்ணல இன்னும். என்ன பண்ணுன்னா, க்ராஸ் பீஸ் எடுக்கணும். க்ராஸ் பீஸ் எடுத்து, ஏன்னா இது பாதி ஸ்லீவ் தான் வர்றதுனால மீதி இருக்க ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா பிசுறு தெரியும், அது ஃபினிஷிங் இல்லாமல் இருக்கும். ஸோ அதுக்காக என்ன பண்ணணும்னா, கிராஸ் பீஸ் எடுத்து, கிராஸ் பீஸ் வந்து இப்படி வச்சுக்கோங்க. கிராஸ் பீஸ் வந்து இந்த ஆம் ஹோலுக்கு அடியில் தான் வரணும், ஃபுல்லாக இந்த ஸ்லீவ் ஆம் ஹோல் இருக்குல்ல ஃபுல்லாக வந்து கிராஸ் பீஸில். நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ண அளவே வந்து ஸ்டிச் பண்ணணும். கால் இன்ச்சில் நீங்கள் ஸ்டிச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதே அளவு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணக்கூடாது, ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. நம்ம ஆம் ஹோல் ஃபினிஷிங் பண்ணுறதுக்காக இந்த ஆம் ஹோல் ஜாயின்ல மட்டும்தான் வந்து ஸ்டிச் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த கிராஸ் பீஸ் இருக்குல்ல, இந்த கிராஸ் பீஸ் வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணணும். நம்ம ஸ்லீவ் மட்டும்தான் தெரியணும், அந்த ஆம் ஹோலோட ரவுண்ட் பிசர் இருக்குல்ல அது வந்து தெரியக்கூடாது. அந்த ஆம் ஹோலில் மட்டும்தான் ஸ்டிச் பண்ணும், ஸ்லீவோட எங்க ஸ்டிச் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த பிசுறு இருக்குல்ல பாருங்கள், ஆம் ஹோல் ஓவர்லாக் பண்ணுவோம்ல, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா ஓவர்லாக் பண்ணாலும் இங்கே தெரியும். அதனால் இப்போ வந்து இது அப்படியே வந்து இந்த பீஸை மட்டும் இப்படியே ஷோல்டர் சைடு, அதாவது பாடி பீஸ் சைடு எடுத்து விட்டு மேலே வந்து இந்த மாதிரி டாப் ஸ்டிச் போடணும். இந்த மாதிரி தான் இருக்கும் கேப் ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம பாடி பீஸில். இது வந்து ஷோல்டர், இது வந்து ஸ்லீவ் பார்ட், இந்த மாதிரி தான் இருக்கும். இது ஒரு டைப், இது வந்து செகண்ட் டைப். நம்மளுக்கு வந்து ஷோல்டரில் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் கிட்ட மட்டும் இந்த மாதிரி தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இது பார்த்தீங்கன்னாவே ஸ்லீவ்லெஸ் ஸ்லீவ் பேட்டர்ன் இருக்கும், பட் இது வந்து ஸ்லீவ்லெஸ் மாதிரி தான் தெரியும். இந்த மாதிரி இந்த கேப் ஸ்லீவ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பை.